ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான டீ ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம். வெயில்னாவே ரொம்பவே நிறைய பேருக்கு வந்து தலைவலி வந்துருங்க. ஒரு காய்ச்சல் இதுனா கூட அந்த தலைவலின்னு ஒன்று வரும். இந்த மாதிரி நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு ரிலீஃபான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளான முறையில் டேஸ்டியாக வந்து நம்ம டீ எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான நம்ம இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திக்கான பால் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இது காய்ச்சி ஆற வச்சின பால் தாங்க. நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்துக்க போறேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தோம்னா ரெண்டு டம்ளர் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிச்சு வரத்துக்குள்ளார ஒரு இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து நசுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, பால் வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை பிளேம்ல வந்து வைக்க வேண்டாம். மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது தான் டீ வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நான் வந்து ஹோட்டல் ஸ்டைல வந்து காமிக்கிறதுனால ஏவிடி கோல்டு அந்த பிராண்டும் சக்ரா கோல்டு அந்த பிராண்டும் வந்து நான் பாதி பாதி அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த பாலுக்கு வந்து மொத்தமா வந்து சின்ன டீஸ்பூன் இருந்தாலும் 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இத வந்து நான் சேர்த்துக்க போறேன். இல்ல நீங்க வந்து மீடியமான கலர்லயே தான் வந்து நீங்க குடிக்கணும்னு நினைச்சீங்களான்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்ட கரெக்டா இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ வந்து நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. அது மெதுவா வந்து நல்லா குக் ஆயிட்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்சிருக்க இஞ்சிய வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா நீங்க வாசமா குடிக்கிறதுங்க நீங்க சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சியும் ஏலக்காவும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்க போறேன். இப்ப இந்த ஓரங்கள் எல்லாம் வந்து டீ தூள் எல்லாம் ஒட்டி இருக்கு பாருங்க, அதை வந்து இப்படி எடுத்து விடுங்க. அப்பதான் நல்லா வந்து கலர்ஃபுல்லா வந்து நமக்கு டீ கிடைக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு வாசமா ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பாருங்க, இதுதாங்க அந்த சீக்ரெட். கோதுமை பிஸ்கட் தாங்க இது கூட நம்ம சேர்க்க போறோம். இதை நம்ம அதுல கரைச்சி விட போறதில்ல, நல்ல ஒரு வாசத்துக்காக அதை நம்ம சேர்த்துக்க போறோம். ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் எடுத்து அதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு சிம்மலையும் வந்து நல்லா வந்து கொதிக்கி விடுங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப வந்து நம்ம சிம்லே வச்சு கொதிக்க விட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்க்கரை சேர்த்துக்கங்க. நான் மொத்தமா வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே கலர்ஃபுல்லா இருக்கிறது தெரியும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்து கலர்ஃபுல்லா வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல டீ வந்து ரெடி பண்ணிட்டோம்.
கரெக்டா வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்திருந்தோம் பாருங்க. கரெக்டா நமக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு டீ வந்தாச்சு. ரொம்ப அருமையான டீ வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.